ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் எக்ஸசைசஸ் பார்த்துட்ருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் 3.22, வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேர்ம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தியரி க்வெஸ்சன் தான். இந்த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேர்ம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ரெஃபர்ஸ் டு த டெண்டன்சி ஆஃப் அன் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் டு அக்செப்ட் அன் அடிஷ்னல் எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் அயான். ரைட்டா? ஸோ இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்றது ஒரு ஆட்டம், சிங்கிள் ஆட்டம் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன மாறுது, ஆனையானாக மாறுது, நெகட்டிவ் அயானம். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டெண்டன்சி நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேரஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் இன் அ கோவலன்ட் பாண்ட். ஸோ அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டது ஒரு கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? ஸோ அது ஒரு ஆட்டமாக சொல்ல முடியாது, ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில், அதாவது ஒரு எலமெண்டோட ஆட்டம் இப்போ ஏ பி அப்படின்னு இருக்குன்னா அது ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கோவலன்ட் பாண்டிங் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானை அது பக்கம் இருக்கக்கூடிய எபிலிட்டி, ஸோ யார் இருக்கிறாங்க, இந்த எபிலிட்டி தான் டக் ஆஃப் ஆர் மாதிரி கயிறு இழுப்போம் இல்லையா, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் யார் பக்கம் நகருது, எலக்ட்ரான் யார் வந்து ஃபாஸ்ட்டாக இழுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து என்னதுன்னா, இட்ஸ் அ ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்றது ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒன்று வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரெண்டு ஆட்டம் நடுவில் வச்சு தான் நம்ம கம்பேர் தான் பண்ண முடியும். ஸோ கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி சிங்கிள் ஆட்டம் வச்சு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவாக லெஸ் எலக்ட்ரான் கேட்டால் சொல்ல முடியாது, ஏன்னா பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியணும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸை ஆக்சிஜன் புல் பண்ணும், அப்போ அது மேலே மைனஸ் வரும், மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். இப்போ இதே ஃப்ளூரின் வரும்போது நமக்கு என்னாயிரும், ஃப்ளூரின் எலக்ட்ரானை புல் பண்ணும், அப்போ ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் வரும், அப்போ இது லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ பக்கத்தில் யார் இருக்காங்கன்ற பொறுத்து மாறும். இட்ஸ் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா அதை கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 3.23, ஹவு டு யூ ரியாக்ட் டு த ஸ்டேட்மெண்ட் தட் த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் நைட்ரஜன் ஆன் பாலிங் ஸ்கேல் இஸ் 3 இன் ஆல் த நைட்ரஜன் ஆட்டம். ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாலிங் ஸ்கேலில் வந்து நம்ம எலக்ட்ரானிட்டி ஆஃப் நைட்ரஜன் எல்லா இடத்துலையுமே 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து என்னது, ராங். ஏன்? பிகாஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் அ வேரியபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி எலமெண்ட் அண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன் NO2 காம்பவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் NS3 காம்பவுண்ட். கரெக்டு தானே இல்லையா? ஏன்னா கவனிங்க, எப்போவுமே அது ஒரே வேல்யூவாக இருக்காது, இது கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. போன க்வெஸ்சன்லேயே பார்த்தாச்சு. இப்போ நான் NO2 வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஸோ ஒரு பென் ஷேப்பில் தான். இப்போ இங்கே யார் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்னா ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அப்போ இது மேலே ப்ளஸ் வரும். இதே அமோனியா போடும்போது நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அப்போ நைட்ரஜன் மேலே மைனஸ் வரும். ரைட்டா? அதே மாதிரி ஹைட்ரஜன்ஸ் மேலேனா வரும், நமக்கு ப்ளஸ் வரும். ஸோ இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா இடத்துலையும் 3 சொல்கிறது ராங் அப்படின்றது தான் நமக்குரிய ஆன்சர். ரைட்? தேங்க்யூ.